இன்னைக்கு ஜென் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண போறான். டிங் டிங். நீ என்னதான் படிக்கிறியோ தெரியல கெனிச்சி, என்ன மார்க் இது? டிங் டிங், மறுபடியும் கெனிச்சி கம்மி மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அம்மா கிட்ட சமயம் திட்டு வாங்குறான். क्वेश्चन पेपर இவ்ளோ ஈஸியா இருந்தோ நீ 15 மார்க் தான் வாங்குறக. உனக்கு அசிங்கமா இல்ல கெனிச்சி? இத வச்சு பாக்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுது, உனக்கு கான்சென்ட்ரேஷன் சுத்தமா இல்ல கெனிச்சி. ஒழுங்கா சாப்பிட சொன்னா கேட்க மாட்டேங்கற, ஒழுங்கா படிக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கற. ஏதாவது கேட்டா உடனே அழ ஆரம்பிச்சிரற. எதுக்காக இந்த மாதிரி பண்ற கெனிச்சி? எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல கெனிச்சி. ஏ சாரி பாயிடி, நான் நல்லா படிக்கிறே. என்ன கெனிச்சி, அம்மா கிட்ட நல்லா வாங்கி கிட்டிட்டியா? கேட்டிட்டியா? ஆமா, ரூம்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன். நானும் கேட்டேன் கெஞ்சி. நானும் கேட்டேன், நானும் கேட்டேன். இனிமே வாடு ஒழுங்கா படி கெஞ்சி. ஆமா ஆமா. ஆமா, அங்க ஃபிஷ் ரோ ஸ்மெல் வருது. எங்க எங்க வருது? எங்க எங்க? சிசி மாதிரி நல்ல ஏமாந்தியா? இப்ப தெரியுதா? என் வீட்டுல சமைச்சு நீ என்ன ஏமாத்திட்ட? சரி சரி, விளையாட்டலாம் அப்புறம் கெனச்சி. உன்னோட இந்த பிரச்சனை தீர ஒரே ஒரு வழி ஜென் மெடிடேஷன் தான். அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு புடிச்ச ஐட்டத்தை ஒரு புடி புடிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே சிச்சி மாரு. அதெல்லாம் இல்ல கெனச்சி, ஜென் மெடிடேஷன்ங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றதுதான், மனசை ஒருநிலைப்படுத்தணும். அப்படியா ஹட்டரி? அது என்னால முடியுமாப்பா? ஏன் பண்ண முடியாது, யார் வேணா பண்ணலாம் கெனச்சி. அப்படி பண்ணா உனக்கு பெரிய பவர் எல்லாம் கிடைக்கும். அப்படினா அத நான் பண்றேப்பா. நானும் தியானம் பண்ணுவனே. அப்படின்னா யூமிக்காவே நம்மளோட கூட்டிட்டு போல ஹட்டோரி. ஹட்டோரி பிளீஸ் பா, இப்பெல்லாம் யூமிக்கா எரிச்சலோட டென்ஷனோடய இருக்காப்பா, அதனாலதான் சொல்றேன். என்ன வர எல்லாரும் மெடிடேஷன் பண்ண போறீங்களா? நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாத்துறேன். நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன். பாஸ் மெடிடேஷன் பண்ண போறாங்களா? ஜென் மெடிடேஷன். ஏய்யோ, மெடிடேஷன் பண்ண போறாங்களா? அதுவும் யூமிக்கோ கலந்துக்க போறாளா? ஆமாம் பாஸ். சரி சரி, அதையும் பாக்குறேன். நாங்க கில்லாடி இல்ல. தயாராக்கியோ? ரெடி பாஸ். ஏய் கியோ, இந்த இடம் தானே, இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணிரலாம். என்ன சொல்ற? நீங்க சொன்ன சரிதா. இங்கதான் யுமிக்கோ? இது பழைய கோயில் ஆச்சு. ஆமா, இங்கதான் தியானம் நடக்கும். ஹலோ, பெருசுங்க ஏதாவது உள்ள இருக்கா? கெனிச்சி, நாம இந்த இடத்துக்கு விளையாட்டுக்கு வரல, இது பிளே கிரவுண்ட் கிடையாது, கோவில். கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்படியா? இருக்கோ, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கெல்லாம் இங்க தியானம் பண்றதுக்காக வந்திருக்கோம். உங்களோட அனுமதி எங்களுக்கு கொஞ்சம் வேணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி பரவாயில்ல, மேல வாங்க. எங்க பாத்தி மெடிடேஷன் குருன்னு யாருக்குமே தெரியாது, என்ன தவிர. ஐயோ, காலெல்லாம் மறுத்து போச்சு. கெனிச்சி, இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன். உங்க விளையாட்ட காட்டுறீங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. யுமிக்கோ, ஒழுங்கா உக்காரு, புரிஞ்சுதா? என்ன பண்றீங்க அங்க? தியானம் பண்ணாம என்ன பேசுறீங்க? அட்டோரி, இது உன்னோட ரவுண்டு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன். அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் உன் மேலதான் கேமமாக்கி. அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு டெஸ்ட்ல 65 மார்க் வாங்கிருக்கான். என்னது கெனிச்சி, 65 மார்க் எடுத்தனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
அது வந்து கெனிச்சி கெனிச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது எழுந்திரு கெனிச்சி எழுந்திரு சொல்றல்ல அம்மா இருங்கமா அவசரப்படாதீங்க ஆல்ரெடி நீ 10 நிமிஷம் லேட் கெனிச்சி அவ்ளோதானா கெனிச்சி சீக்கிரமா சாப்பிடு அரை மணி நேரம் லேட் ஆச்சு அவசரப்படாம பொறுமையா சாப்பிடணும் இப்படி தாங்க சொல்லுவா அவசரப்படாத அவசரப்படாதன்னு சொல்லியே இவ்ளோ மார்க் எடுத்துட்டானா எங்க இருக்கான் அவன் கெனிச்சி என்ன கெனிச்சி நான் கத்துறது உன் காதல வேலையா இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு எப்ப போறது சீக்கிரமா ஏண்டா படுவா ராஸ்கல் படிக்க சொன்னா இங்க உட்கார்ந்து தூங்கிட்டா இருக்க அவசரப்படாதீங்க அவசரமே படாதீங்க ஹோம்வொர்க்கா அச்சோ நான் அத பண்ணவே இல்லையே ஏப்பா முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்த கூடாதா என்ன பண்றீங்க நீங்க நான் ஹோம்வொர்க்கே முடிக்கலையே இப்போ என்ன பண்றது ஸ்கூலுக்கு போனா சார் கேப்பாரே இப்போ நான் என்ன பண்ணவே சொல்லுங்க ஆச்சரியப்படாத கெஞ்சி ஆச்சரியப்படாத அம்மா கெனிக்கு அவசரப்படாத என்ன இது நான் சொன்ன எல்லாம் எனக்கு திருப்பி அடிக்கிறியா நான் இப்போ ஹோம்வொர்க்கே முடிக்கல ஸ்கூலுக்கு போனா சார் என்ன திட்டி வரே அடிப்பாரு அப்புறம் எல்லாரும் முன்னாடி அதிக படுத்து வர முக்கியமா யோசி இந்த ஜென் மெடிடேஷன் கெனிச்சிக்கு ரொம்ப அதிகமான நிதானத்தை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் டிங் 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 டிங்